வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டோரைப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் நிறுவனத்தோட ரெண்டு 160 சிசி கொண்ட பைக்கு NS160 அண்ட் N160, இது ரெண்டில் எது பெஸ்ட்டு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டோட கம்பேரிசன் தான். ஸோ லெஃப்ட் சைட் நிற்கிற பைக் பார்த்தீங்கன்னா NS160 என்னோடய பைக் தான். நான் வந்து ஒரு NS யூசர் தான். லாஸ்ட் 4 இயர்ஸாக அந்த பைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனாலேயே இப்போ இந்த N160 என்ன அப்படி கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி 160 செக்மெண்ட்டில் ஒரு பைக் இருக்கும் போது இப்போ இதை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருந்தேன். ஸோ ஒரு NS யூசராக N160 எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினான ஃப்ரேமே ரெண்டுக்குமே வேறு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க NS-ல. இதுவே N-ல வந்து நமக்கு டியூப்லர் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா NS-லேருந்து N160க்கு வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து வித் ஓவராலாக எல்லாமே நமக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஹேண்ட்லிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. டிராஃபிக்லலாம் கட்டடிச்சு ஓட்டுறதுக்குலாம் ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் வைஸ் இன்னொரு மேஜர் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் தான். ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு NS-ல வந்து ஹாலஜன் பல்ப் கொடுத்து இந்த ஃபேரிங்லாம் கொடுத்துருக்கும். பட் இதுவே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்ட்ஷீல்டெலாம் எதுவுமே இருக்காது. ஒரு ஃபேஸ் மாடலில் நமக்கு ஐஸ் அண்ட் மவுத் மாதிரி இல்லை கொடுத்து LED ப்ரொஜெக்ட் ரேட் லேம்ஸில் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய மாடலை விட இப்போ கொடுத்துருக்க இந்த N160 அதோட ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவே இருக்குது. விசிபிள் வைஸும் நமக்கு இந்த பைஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்ட் ரேட் லேம்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஹாலஜனை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நைட் விசிபிள்லாம் அப்படியே டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு LED டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹாலஜனில் தான் வருது. NS-மே நமக்கு ஹாலஜன் தான். ஸோ இந்த நியூ மாடலில் நமக்கு LED செட்டப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஹாலஜனே தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி டேங்க் டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வைடரான டிசைன் தான். ஃபேரிங்லாம் கொடுத்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேங்கோட லிட்டர் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு NS-ல வந்து 12 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இதுவே N-ல வந்து நமக்கு 14 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட் எல்லாமே நமக்கு ஸ்ப்ளிட்டர் சீட்ஸ் தான், ஸ்ப்ளிட்டர் கிராப் ரெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு காமனாக வந்திருக்கு ரெண்டுலேயுமே. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் வைஸ்மே ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன், ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மெயினான ஒரு விஷயம் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு NS-ல சிங்கிள் சேனல் ABS தான் இன்னுமே அவைலபிள் இருக்குது. இதுவே N160 போனீங்கன்னா உங்களுக்கு டுயல் சேனல் ABSக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ N-ல வந்து நமக்கு ரெண்டு வேரியன்ட் வருது, சிங்கிள் சேனல் ABS அண்ட் டுயல் சேனல் ABS. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது அந்த இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே டிஸ்க்கு தான். பட் NS-ல வந்து 260mm டிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே N160 பார்த்தீங்கன்னா 300mm டிஸ்க் இருக்கும். ரியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே வந்து 230mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. NS-ல பார்த்தீங்கன்னா 90/90 செக்ஷன் டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. இதுவே N160 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் NS-ல வந்து 120/80 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுவே N160க்கு போனீங்கன்னா உங்களுக்கு 130/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 160cc செக்மெண்ட் தான். இருந்தாலும் இன்ஜின் ரெண்டுமே வேறு தான். NS-ல பார்த்தீங்கன்னா நமக்கு 160cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவே N160 பார்த்தீங்கன்னா 165cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் வைஸ்மே ரெண்டும் கம்பேர் பண்ணையில் நமக்கு என்ன விட NS தான் பவர் ஜாஸ்தி. NS-160 பவர் எடுத்திங்கன்னா நமக்கு 17 horsepowerும் 14.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே N160 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 horsepowerும் 14.7 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு பிரேக்காஸ் பவர் கம்மியாக இருக்குது. பட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான், 14.7 Nm டார்க் தான். பட் NS-ல வந்து 7250 RPM தான் நமக்கு அது ரீச் ஆகும். பட் இதுவே N160 பார்த்தீங்கன்னா நமக்கு 6750 RPM ரீச் ஆகிறப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 500 RPM முன்னாடியே நமக்கு வந்துடும். அதனால் இனிஷியல் டார்க் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது N160 பொறுத்த வரைக்கும். டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் NS-160 நல்லா இருக்குது. கூலிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா சேம் ஆயில் கூல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. NS-160 நமக்கு ஆயில் கூல்டு சிஸ்டம் தான். ஸோ அடுத்து சீட்டோட கம்ஃபர்டபுள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு NS-ஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைட்ராக தான் இருக்குது. நமக்கு பில்லியன் சீட்டுமே சரி, ரைடர் சீட்டுமே சரி, நமக்கு கொஞ்சம் வைட்ராக கொடுத்துருக்காங்க. குஷன் வைஸும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு NS-ஐ விட இதில் நமக்கு 10mm கம்மியாக இருக்குது. 795mm வருது. இதுவே NS போனீங்கன்னா உங்களுக்கு 805mm வரும். கிரவுண்ட் கிளியரன்ஸும் பார்த்தீங்கன்னா 165mm கொடுத்துருக்காங்க. NS-ல வந்து நமக்கு 176mm கொடுத்துருப்பாங்க. எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நமக்கு அண்டர்பில் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டாக மோனோசாக் சஸ்பென்ஷன். ஸோ கொஞ்சம் நல்லாவே ஸ்டிஃபர் சைட் தான் இருக்குது. அதனால் அண்டர்பில் எதுவும் நமக்கு டச் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NS வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்தான பாடியாக இருக்கும். ஸோ நமக்கு பைப் பிடிக்கும் போதெல்லாமே ஃப்ரண்ட்டில் நமக்கு கொஞ்சம் லாங்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதே FZ அந்த மாதிரி பைக்லாம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இந்த N160 வருது. ஏன்னா நமக்கு வீல் பேஸும் கம்மி பண்ணியிருக்காங்க, லென்த் அண்ட் வித் எல்லாமே கம்மி பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் இந்த டேங்க் வந்து இந்தமாதிரி நல்ல ஒரு பெரிய ஒய்டரான டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு பாடி இருக்க மாதிரி தான் நமக்கு கவர் ஆகிருக்கு. யூசபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த யூஎஸ்பி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அண்டு இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார்ஸ், ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்எஸ் 160 கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து நமக்கு சிங்கிள் டியூப்லர் ஹேண்டில் பார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறப்பில் தான் இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயராக தான் இருக்குது ஹேண்டில் பார், உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார் வேணும்னா ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாப்பில் தான் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா என்எஸ் 160 விட N160 கொஞ்சம் பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி நல்லாவே இருக்குது, இனிஷியல் டார்க்லாம். மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் கம்மியாக தான் இருக்குது, ஒரு பிஹெச்பி அது 17 BHP, இது 16 BHP தான். இருந்தாலும் இனிஷியல் டார்க் நல்லாவே இருக்குது. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான், 120 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் அட்டைன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது லோயர் ஆர்பிஎம்மில் பவரும் கம்மி பண்ணியிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு மைலேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்எஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40-42 அந்த ரேஞ்ச் தான் கொடுக்கும். பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45-50 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுக்குது. சரி ஓகே, என்எஸ் 160 N160 நிறைய அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நிற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. N160 சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டுவல் சேனல் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு, இதுவே NS160 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே வேரியன்ட் தான், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும்தான். ஸோ அதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125,000 அந்த ரேஞ்ச் வருது. இதுவே N160 எக்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130,000 வருது டூயல் சேனல் ஏபிஎஸோடது. ஸோ இதுலேயே நீங்கள் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் போனீங்கன்னா சேம் 125,000 தான் வருது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் கேட்டகரியில் தான் வருது. இது ரெண்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா N160 டூயல் சேனல் ஏபிஎஸ் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் ஒரு 5,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 5,000 நீங்கள் கூட கொடுக்கறனால உங்களுக்கு நல்லவே ஒரு பிரேக்கிங் சிஸ்டமோட ஒரு எஃபெக்டிவான ஹேண்டிங் உள்ள ஒரு பைக்காக N160 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.